ஸோ இதெல்லாம் வந்து கேம்ஸ் ஆட்ஆன்ஸ்க்கு சொல்லியிருக்கேன், சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்க்கு சொல்லியிருக்கேன், ப்ரீ ஆர்டர்ஸ்க்கும் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் வந்து அவங்க சொல்லியிருக்க ரீஃபண்ட் பாலிசி. இப்போ நம்ம கதைக்கு வருவோம். இதுதான் கடைசி மெயில் ஆக்சுவலாக. இதுக்கப்புறம் தலைவங்கிட்ட வந்து ரிப்ளை வருது என்னன்ட்டு, குழந்தைகளை பாலியல் வன்புணர்வு செய்யும், மிருகங்களுக்கு சட்டப்படி கடுமையான தண்டனை வழங்கப்படும், ட்ரால்ஸ் மீம்ஸ் என்ற பெயரில் உருவகேலி செய்வதும் ஆபாச வார்த்தை பேசுவதும் சட்டப்படி தண்டனைக்குரிய குற்றமாகும், பெண்களுக்கு எதிரான வன்முறை சட்டப்படி தண்டனைக்குரிய குற்றமாகும். லட்சுமி கிஃப்ட்ஸ் அண்ட் ஃப்ரேம்ஸ், உங்கள் விருப்பத்திற்கேற்ப அனைத்து விதமான கிஃப்ட் ஐட்டம்ஸ், போட்டோ ஃப்ரேம்ஸ், கரிஷ்மா ஆல்பம்ஸ் லட்சுமி கிஃப்ட்ஸ் அண்ட் ஃப்ரேம்ஸில் கிடைக்கும். அன்பானவர்களுக்கு பரிசளிக்க லட்சுமி கிஃப்ட்ஸ் அண்ட் ஃப்ரேம்ஸை தொடர்பு கொள்ளவும், ஃப்ரீ ஹோம் டெலிவரியும் உண்டு. வெல்கம் டு கேமிங் சூப்பர் ஸ்டார். நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க, இதை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதில் பெல் ஐகனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் கரெக்டாக உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்து சேரும். நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜ், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்காக இருக்குது, அதெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி மூலமா அதில் நம்ம சேனல் அப்படியே பார்த்து தெரிஞ்சிக்கலாம். ஆக்சுவலாக தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க, கேமுக்கு வந்து ரீஃபண்ட் வாங்க முடியுமா அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்குமே தெரியாது, PS5 வாங்குற வரைக்கும் தெரியாது. PS5 வாங்கிட்டு எனக்கு ஒரு கேமுக்கு வந்து என்னடா இது, இந்த கேமை வந்து வாங்கிட்டோம் பட் இந்த கேம் சரியில்லை அப்படின்னும்போது இதை வந்து ரீஃபண்ட் வாங்க முடியுமான்ற ஒரு விஷயம் வரும்போது தான் நான் இதை செக் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் தான் எனக்கே தெரியும் கேமுக்கு வந்து ரீஃபண்ட் வாங்க முடியும் அப்படின்றது. ஸோ இது கம்ப்ளீட்டாக நம்ம உங்கள் நிறைய பேருக்கு ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்ம சேனல் கம்ப்ளீட்டாக PS5 ப்ளே ஸ்டேஷனுக்கான சேனலு. ஸோ PS5 பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வரும், கேம் ப்ளே வரும். ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்கறது போகிறது PS5 கேம்ஸ்க்கு, PS5 இல்லை PS4 கேம்ஸ்க்கும் சேர்த்து தான். ஸோ இந்த மாதிரி ப்ளே ஸ்டேஷன் ஸ்டோரில், PS ஸ்டோரில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய கேம்ஸாக இருக்கட்டும், இது ப்ரீ ஆர்டர்ஸாக இருக்கட்டும், ஆட்ஆன்ஸாக இருக்கட்டும், சப்ஸ்கிரிப்ஷன்ஸாக இருக்கட்டும், நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லாத்துக்குமே PS5 நீங்கள் டிஜிட்டலாக பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ரீஃபண்ட் வாங்க முடியும். ஸோ அது எப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ ஒன் பை ஒன்னாக போவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த ரீஃபண்ட் பாலிசின்னு ஒன்று வச்சுருப்பாங்களே, அவங்களுக்கும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். ஸோ அதை நான் வந்து முதல்ல சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ், நான் என்ன கேம் வாங்கினேன். நீங்கள் பின்னாடி ஆக்சுவலாக பேக்ரவுண்டில் பார்த்துட்ருக்கீங்க, அது பெரிய ரகசியம்லாம் இல்லை, 2K23 தான் வாங்கினேன், அதுக்கு தான் நான் ரீஃபண்டாக வாங்கினேன். ஸோ அது நான் அது எப்படி என்ன நடந்துச்சுன்ற நான் பின்னாடி சொல்கிறேன். முதல்ல உங்களுக்கு வந்து இவங்க என்னென்ன சொல்கிறாங்க அவங்களோட பாலிசியில், ரீஃபண்ட் பாலிசிலன்றத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கேம்ஸ்க்கும் ஆட்ஆன்ஸ்க்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் கேம்ஸ் டவுன்லோடபுள் கண்டென்ட் இன் கேம் கன்சியூமபிள்ஸ் அண்ட் சீசன் பாசஸ் ஃபால் அண்டர் திஸ் கேட்டகரி. அதாவது ஃபுல் கேம், ஃபுல்லாக கேம்ஸ் வாங்குவீங்க, டவுன்லோடபுள் கண்டென்ட்டாக இருக்கும், அது டவுன்லோட் பண்ணி இது பண்ணுற ஒரு விஷயமா இருக்கும், ப்ளே பண்ணுற விஷயமாகவும் யூஸ் பண்ணுற விஷயமாகவும் அதுவாக இருக்கட்டும். இந்த ஸ்கின்ஸ்லாம் வாங்குவீங்கல்ல, ஸ்கின்ஸு, அப்புறம் வந்து வெப்பன் பேக்கு, இந்த மாதிரிலாம் வாங்குவீங்க இல்லையா. ஸோ அந்த ஆட்ஆன்ஸ் பேக்லாம், ஸோ அதுவாக இருக்கட்டும், ஃபுல் கேமாக இருக்கட்டும், அது வந்து இந்த கேட்டகரியில் வரும். அது என்ன கேட்டகரினா, உங்களுக்கு வந்து 14 days டைம் இருக்குது, அதாவது வந்து நீங்கள் வந்து 14 நாளுக்குள்ளே நீங்கள் வந்து அந்த ஆடானையோ இல்லை அந்த கேமையோ நீங்கள் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் வாங்கணும் அப்படின்னா சோனிக்கு வந்து மெயில் போட்டு நீங்கள் அந்த ரீஃபண்டை வாங்கிக்கலாம். ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா, அந்த கேமாக இருக்கட்டும் இல்லை வந்து அந்த ஆடானாக இருக்கட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்கக்கூடாது. டவுன்லோட் பண்ணியிருக்கூடாது, ஒன்று இன்ஸ்டால் பண்ணியிருக்கூடாதுன்னு வச்சுக்கோங்களேன், இன்ஸ்டால் பண்ணியிருக்கக்கூடாது, அதே மாதிரி அதை இன்ஸ்டால் பண்ணி விளையாடியும் இருக்கக்கூடாது. அதாவது ஸ்ட்ரீமுன்னு சொல்கிறாங்க அவங்களோட இதில், ஸ்ட்ரீம் பண்ணியிருக்கக்கூடாது. அதாவது நீங்கள் சில பேர் இப்போ PS5 ஸ்ட்ரீமிங் ஆப்ஷன் இருக்கிறதுனால டைரெக்டாக அப்படியே யூடியூப்பில் லைவ்லாம் போடுறாங்கல்ல, அந்த மாதிரியும் பண்ணியிருக்கக்கூடாது. ப்ளஸ் வந்து டவுன்லோடும் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த மாதிரி டவுன்லோடும் ஸ்ட்ரீமும் பண்ணாமல் நீங்கள் இருந்து 14 நாளுக்குள்ளே அந்த கேமையோ இல்லை ஆடானையோ நீங்கள் ரீஃபண்ட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அதை வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டு நீங்கள் ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். இதுதான் விஷயம், சரிங்களா. இதுக்கு வந்து நீங்கள் சோனி மெயில் ஐடி, டால் ஃப்ரீ நம்பர்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அது கடைசியாக சொல்கிறேன் அது என்ன ப்ரொசீஜருன்றது. ஸோ இதுதான் கேம்ஸ்க்கும் ஆட்ஆன்ஸ்க்கும் அவங்க சொல்லியிருக்கிறது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ப்ரோ இப்போ 14 நாளுக்குள்ளே தான் வந்து இந்த கேமோ ஆடானோ நீங்கள் வந்து ரீஃபண்ட் வாங்க முடியும்னு சொல்கிறீங்க. அப்போது 14 நாளுக்கு மேலே ஆகிட்டால் நம்ம வந்து இது வந்து ரீஃபண்ட் வாங்க முடியாதா? அது அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தால் தான் ரீஃபண்ட் வாங்க முடியும்னு சொல்கிறீங்க. விளையாடிட்டாலோ இல்லை இன்ஸ்டால் பண்ணிட்டாலோ நீங்கள் அந்த கேமை ரீஃபண்ட் வாங்க முடியாதுன்னு சொல்கிறீங்க. அது எப்படின்னு கேட்டால், அது அவங்க வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா,
இஃப் யூ ஹாவ் ஸ்டார்டட் டு டவுன்லோட் ஆர் ஸ்ட்ரீம் த பர்ச்சஸ்டு கண்டென்ட் யூ வில் நாட் பி எலிஜிபிள் ஃபார் எ ரீஃபண்ட். சரியா? அதாவது என்னது, நீங்கள் அந்த கேமை டவுன்லோடோ ஸ்ட்ரீமோ பண்ணிட்டா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது ரீஃபண்டுக்கு, அன்லெஸ் த கண்டென்ட் இஸ் ஃபால்ட்டி. இதுதான் நமக்கு முக்கியம், அன்லெஸ் த கண்டென்ட் இஸ் ஃபால்ட்டி. அதாவது 14 நாளுக்குள்ளே நீங்கள் இன்ஸ்டாலோ விளையாடாமையோ கேமை வாங்கிட்டீங்க, இன்ஸ்டாலும் பண்ணல விளையாடவும் இல்லை, பட் கேமை மாற்றி வாங்கிட்டீங்க, இல்லை கேம் வந்து திடீர்னு வந்து நான் ஒன்று நினச்சேன் ப்ரோ ஒன்று மாற்றி வாங்கிட்டீங்க, இல்லை கேம் வந்து நான் பிடிக்கல ப்ரோ ஏதோ ஒரு இதில் வாங்கினேன் பட் கேம் வந்து எனக்கு பிடிக்கல, நான் அதை இன்ஸ்டாலும் பண்ணல விளையாடவும் இல்லை, ஜஸ்ட் இப்போ எனக்கு மைண்டு மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி இருந்தால் இதெல்லாம் இந்த கேட்டகரியில் வரும். 14 நாளைக்குள்ளே 14 நாளைக்கு அப்புறமா நீங்கள் வந்து கேமை விளையாடுறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க, பிடிக்கலனோ இல்லை மாற்றி வாங்கிட்டனோ நீங்கள் வந்து 14 நாளைக்கு அப்புறம் நீங்கள் இது பண்ண முடியாது. ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும், நீங்கள் 14 நாளைக்கு அப்புறமும் நீங்கள் கேமை வந்து ரீஃபண்ட் வாங்க முடியும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வாங்கின கேம்லேயோ நீங்கள் வாங்கின ஆட்ஆன்லேயோ ஏதாச்சும் பிரச்சனை இருக்குது, டெக்னிக்கலி அந்த கேம் சரியாக இல்லை, பக்கு ஏகப்பட்டது இருக்குது, ஆன்லைன் விளையாடுறீங்க ஒர்க் ஆகலை, என்னவா வேணாலும் இருக்கலாம், ஏதோ சம்திங் அந்த கேமில் வந்து இஷ்யூஸ் இருக்குது, அந்த கேம் வாங்கினதே வேஸ்ட்டு, அது வந்து விளையாடவே முடியல, ஏகப்பட்ட பக் இருக்குது, ஏகப்பட்ட கிளிச் இருக்குது அதில், அந்த கேம் சரி கிடையாது, அது வந்து டோட்டலாக ஒரு ஃபால்ட்டி ப்ராடக்டாக இருக்குது, அது வந்து கேமாக இருந்தாலும் சரி ஆட்ஆனாக இருந்தாலும் சரி, உங்களால் 14 நாளைக்கு அப்புறமும் உங்களால் வந்து என்ன பண்ண முடியும், இந்த இதுக்கு நீங்கள் வாங்கின கேமுக்கும் சரி ஆட்ஆனுக்கும் சரி நீங்கள் ரீஃபண்ட் வாங்க முடியும். இது கேம்ஸ்க்கும் ஆட்ஆன்ஸ்க்கும் முடிஞ்சிடுச்சு, இது அப்படியே ஓர வச்சிருவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன்ஸ். சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்னால் உங்களுக்கே தெரியும், பிஎஸ் ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் தான். ஸோ ப்ளே ஸ்டேஷன் ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் போடுறீங்க, டீலக்ஸு, எக்ஸ்ட்ரா, அப்புறம் வந்து எசென்ஷியல், இந்த மாதிரிலாம் ஏதோ ஒரு பிளானை வந்து நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் போடுறீங்க, அந்த சப்ஸ்கிரிப்ஷனை வந்து கேன்சல் பண்ண முடியுமா, அதை கேன்சல் பண்ணியும் நான் ரீஃபண்ட் வாங்கலாமான்னு கேட்டால் வாங்கலாம். அதுக்கு வந்து அவங்க ஒரு பாலிசி சொல்கிறாங்க, த சப்ஸ்கிரிப்ஷன் இன்க்ளூட்ஸ் எனி பர்ச்சேஸ் ஆஃப் ஏ சர்வீஸ் வித் recurring fees from PlayStation store such as PlayStation Plus after purchasing a subscription through PlayStation through PlayStation store you have 14 days to request a refund. இதுலயும் அதே 14 நாள் தான், 14 நாளுக்குள்ள நீங்க refund வாங்கலாம். However, we may reduce your refund amount based on how much you have used the service. For example, if a player buys a PlayStation Plus 12 month membership அண்ட் ரீஃபண்ட் 7 days ஆஃப்டர் த பர்ச்சேஸ் டேட், த ரீஃபண்ட் அமௌண்ட் மே பி ரெடியூஸ்டு டு ரிஃப்ளெக்ட் எனி யூஸ் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன் சச்சஸ் பிளேயிங் ஆன்லைன், டவுன்லோடிங் மந்த்லி கேம்ஸ், யூஸிங் கிளவுட் ஸ்டோரேஜ் எக்ஸெட்ரா. ப்ளீஸ் பி அவேர் எனி ஃப்ரீ ட்ரையல்ஸ் வில் பி இன்க்ளூடட் இன் 14-day பீரியட். திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் அக்ரிமெண்ட் அண்ட் அக்னாலஜ்மெண்ட் யூ மேட் தட் you made at the time of purchasing your subscription. To request a refund for this type of content, please contact us. அதான் அது கீழே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மேட்ரு என்னென்னா, நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டீங்க அதை கேன்சல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் எந்த பிளான் வேணாலும் போடுங்க, அதாவது 1 month பிளான் போடுங்க, இல்லைனா 6 month பிளான் போடுங்க, 3 month போடுங்க, இல்லை 1 வருஷத்துக்கு போடுங்க, ஏதோ ஒன்று போடுங்க, எத்தனை மாதம் பிளானோ இல்லை 1 வருஷம் பிளானோ ஏதோ வேணால் போடுங்க, பட் வாங்கிட்டீங்க, ரீஃபண்டு நீங்கள் வந்து அந்த சப்ஸ்கிரிப்ஷனை கேன்சல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் 14 நாளுக்குள்ளே தான் இதை நீங்கள் பண்ண முடியும். இதில் வந்து 14 நாளுக்கு மேலேயும் பண்ணலாம் அப்படின்றது கிடையாது, ஏன்னா இப்போ இந்த கேம்க்கு ஆட்ஆன்ஸ்க்கெலாம் கேம் ஒருவேளை ப்ராப்ளமாக இருந்தால் நீங்கள் 14 நாளைக்கு அப்புறமும் நீங்கள் வந்து ரீஃபண்ட் வாங்கிக்கலான்னு அந்த கேம்ஸ் ஆட்ஆன்ஸ்க்கு சொல்லியிருந்தாங்க. பட் இது சப்ஸ்கிரிப்ஷன் இல்லையா, சப்ஸ்கிரிப்ஷனில் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, இந்த பக்கு கிளிச்செலாம் அதில் இருக்க போகிறதில்ல, இது வந்து நம்மளோட மைண்டு சேஞ்ச் ஆகிறத பொறுத்து தான் நம்ம வந்து சப்ஸ்கிரிப்ஷனை வந்து கேன்சல் பண்ணுறதோ ரீஃபண்ட் கேட்குறதோ கேட்க போகிறோம். அப்படி கேட்குற பட்சத்தில் நீங்கள் 14 நாளுக்குள்ளே நீங்கள் வந்து கேட்குறீங்க, நீங்கள் வந்து ரீஃபண்ட் கேட்குறீங்க, அந்த 14 நாளுக்குள்ளன்றது உங்களோட இது தான், நீங்கள் வந்து வாங்கின 2-3 நாளே சப்ஸ்கிரிப்ஷனை வந்து ரீஃபண்ட் கேட்குறீங்களோ, இல்லை சப்ஸ்கிரிப்ஷனை போட்ட கரெக்டாக ஒரு 10 நாளில் கேட்குறீங்களோ, அது எப்படி கேட்குறீங்களோ, 14 நாளுக்குள்ளே நீங்கள் கேட்குறீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எத்தனை நாள் அந்த சப்ஸ்கிரிப்ஷனை, நீங்கள் பிஎஸ் ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷனை, நீங்கள் எடுத்த பிளானை எத்தனை நாள் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை நாளுக்கான அமௌண்ட்டை வந்து அவங்க வந்து பிடிச்சிட்டு, அதாவது வந்து ரெடியூஸ் பண்ணிவிட்டு
பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் தராங்க. இதுதான் மேட்ரு. வேற என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இந்த கேம் ட்ரையல்லாம் இருக்குல்ல, இப்போ பிஎஸ் ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷனில் டீலக்ஸ்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு கேம் ட்ரையல்ஸ்னு ஒரு மேட்டர்லாம் வரும். ஸோ நீங்கள் ஒரு பர்டிகுலர் கேமை வந்து டவுன்லோட் பண்ணி 3 hours ப்ளே பண்ணி, இதுலேயே பாருங்கள் டவுன்லோட் ட்ரையல்னு இருக்கு பாருங்கள். இதுக்கு இதுக்கு அர்த்தம் என்னென்னா, நீங்கள் இந்த கேமை பர்ச்சேஸ் பண்ணாமையே பிஎஸ் ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் போதும், இந்த ட்ரையல் ஆப்ஷனை யூஸ் பண்ணி 3 hour கேமை வந்து நீங்கள் ஃப்ரீயாக ப்ளே பண்ணலாம் பிஎஸ் ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குன்ற பட்சத்தில். ஸோ அந்த மாதிரி ட்ரையல் கேம்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற அமௌண்ட்டையும் அவங்க பிடிச்சிப்பாங்க. ஸோ ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணுற அமௌண்ட்டோட ஒரு நாளைக்கு, அதான் எத்தனை நாள் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை நாளைக்கு காசு பிடிப்பேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ட்ரையல் கேம்ஸை வந்து டவுன்லோட் பண்ணி விளையாடி இருந்தாலும் காசு பிடிப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளவுட் ஸ்டோரேஜ்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கும் காசு பிடிப்பேன்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்குமே எவ்வளோ எவ்வளோ காசு பிடிப்பேன் அப்படின்னு சொல்லலை. ஸோ இந்த கிளவுட் ஸ்டோரேஜு, கேம் ட்ரையல்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை நாள் வந்து சப்ஸ்கிரிப்ஷனை யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை நாளைக்கான அமௌண்ட். ஸோ இது மூணுமே தனித்தனியாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மூணுத்துக்குமே உங்கள் அமௌண்ட்டை ரெடியூஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு பேலன்ஸ் அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ஸோ சப்ஸ்கிரிப்ஷனில் ரீஃபண்ட் ப்ராசஸ் இப்படி தான். அப்புறமா பார்த்தீங்கன்னா ப்ரீ ஆர்டர்ஸ்க்கும் ரீஃபண்ட் இருக்குன்றது இந்த வீடியோ நான் பண்ணும்போது தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் கேம் வாங்குகிறோம் ரீஃபண்ட் இருக்குது அப்படின்னு நினச்சிட்ருந்தேன். பட் ப்ரீ ஆர்டருக்கு ரீஃபண்ட் இருக்குன்றது உங்களுக்கு இந்த வீடியோவை பண்ணணும், உங்கள்கிட்ட இந்த விஷயத்தை ஷேர் பண்ணணும்னு நினைக்கும்போது தான் நம்ம கம்ப்ளீட்டாக பார்ப்போம்ல என்னென்னலாம் இருக்குன்னு செக் பண்ணும்போது இந்த மேட்ரு இருக்குது. ப்ரீ ஆர்டருக்கும் ஆக்சுவலாக வந்து ரீஃபண்ட் இருக்குது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரீ ஆர்டர் பர்ச்சேசஸ் மேட் மோர் தேன் 14 days பிஃபோர் த ரிலீஸ் டேட், இதுதான் ஃபஸ்ட்டு கேட்டகரி. இதில் பார்த்தீங்கன்னா ஃபார் திஸ் டைப் ஆஃப் ப்ரீ ஆர்டர் பர்ச்சேஸ் யூ கேன் ரிக்வஸ்ட் எ ரீஃபண்ட் அட் எனி டைம் அன்டில் த ரிலீஸ் டேட் ஆஃப் த கண்டென்ட். அதாவது ஃபஸ்ட்டு கேட்டகரி என்னென்னா, நீங்கள் ப்ரீ ஆர்டரை வந்து ப்ரீ ஆர்டர் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க ஒரு கேமை, அதை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அதை ரீஃபண்ட் வாங்கணும் அப்படின்னா ரிலீஸ் டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் எப்போ வேணாலும், அதாவது கேம் ரிலீஸ் ஆகலை எப்போ வேணாலும் நீங்கள் வந்து ரீஃபண்டை வந்து கேட்டு நீங்கள் வாங்கிக்க முடியும் கேம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடினா. ஆனால் ப்ரீ ஆர்டர் பர்ச்சேசஸ் செகண்ட் கேட்டகரி, ப்ரீ ஆர்டர் பர்ச்சேசஸ் மேட் ஃபியூவர் தேன் 14 days பிஃபோர் த ரிலீஸ் டேட், ஃபார் திஸ் டைப் ஆஃப் ப்ரீ ஆர்டர் பர்ச்சேஸ் யூ கேன் ரிக்வஸ்ட் எ ரீஃபண்ட் அப் டு 14 days ஆஃப்டர் த டேட் ஆஃப் பர்ச்சேஸ். ப்ளீஸ் நோட், இஃப் யூ ஹவ் நாட் டவுன்லோடட் த மெயின் ப்ராடக்ட் அண்ட் யூ ஆர் ப்ரீ ஆர்டர் இன்க்ளூடட் எக்ஸ்ட்ரா கண்டென்ட் தட் இஸ் மேட் அவைலபிள் பிஃபோர் த மெயின் ப்ராடக்ட் ரிலீஸ், யூ வில் நோ லாங்கர் பி ஏபிள் டு ஆக்சஸ் திஸ் எக்ஸ்ட்ரா கண்டென்ட் இஃப் யூ கேன்சல் யுவர் ப்ரீ ஆர்டர் டு கேன்சல் யுவர் ப்ரீ ஆர்டர். ஓகே, இது வந்து என்னென்னா செகண்ட் கேட்டகரி. வந்து ஃபஸ்ட்டு கேட்டகரியில் கேம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரீ ஆர்டர் பண்ணதை எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலான்ட்டாங்க. செகண்ட் கேட்டகரியில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் ப்ரீ ஆர்டர் பண்ண கண்டென்ட்டு கிட்டத்தட்ட 14 கேம் ரிலீஸ் ஆகிற நெருக்கத்தில் நீங்கள் வந்து கேன்சல் பண்ணுறீங்க, இல்லைன்னா கேம் ரிலீஸும் ஆயிடுச்சு, கேம் ரிலீஸ் ஆன அப்புறம் நீங்கள் வந்து கேன்சல் கேட்குறீங்க அந்த ப்ரீ ஆர்டரை கரெக்டாக அன்னைக்கு கேட்குறீங்க, இல்லை அதுக்கு முன்னாலோ அது மாதிரி ஏதோ கேட்குறீங்க நெருக்கத்தில்னா 14 நாள் உங்களுக்கு டைம் இருக்குது, சரிங்களா? அந்த ப்ரீ ஆர்டர் பண்ண கேம் வந்து ரிலீஸ் டேட் அன்னைக்கோ இல்லை அடுத்த நாளோ இல்லை அதுக்கப்புறமோ அந்த 14 அன்னையிலேருந்து 14 நாள் கணக்கு அந்த ப்ரீ ஆர்டர் ரிலீஸ் டேட்லேருந்து. ஸோ அந்த மாதிரி அந்த 14 days நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்கக்கூடாது. எப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்கக்கூடாது, ஸ்ட்ரீம் பண்ணியிருக்கக்கூடாது. ஸ்ட்ரீம் பண்ணாமல் டவுன்லோட் பண்ணாமல் நீங்கள் ரீஃபண்ட் கேட்குறீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி ப்ரீ ஆர்டர் பண்ணுறவங்களாம் எப்போவுமே எக்ஸ்ட்ரா கண்டென்ட் எதனா கொடுப்பாங்க, இந்த ஸ்கின்னு கொடுக்கறது இல்லை ஏதாச்சும் வந்து முன்னாடியே வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி கண்டென்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி கொடுப்பாங்க ப்ரீ ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு அந்த ரிலீஸ் டேட் வர்றதுக்கு முன்னாடி. ஸோ அது மாதிரி பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த எக்ஸ்ட்ரா கண்டென்ட்னு ஒன்று ப்ரீ ஆர்டரில் உங்களுக்கு போனஸாக கொடுக்குறாங்கல்ல, அந்த கண்டென்ட்டுமே நீங்கள் ரீஃபண்ட் வாங்கும்போது அந்த கண்டென்ட்டும் சேர்ந்து போயிடும். எப்படி கேம் ப்ரீ ஆர்டர் பண்ணி நீங்கள் ரீஃபண்ட் வாங்கும்போது கேமும் எடுத்துக்கிறாங்களோ, அது மாதிரி நீங்கள் அது கூட போனஸாக வாங்கின எக்ஸ்ட்ரா கண்டென்ட்டு, அது ஸ்கின்னாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ஒரு போனஸ் கண்டென்ட்டாக இருக்கலாம், அதுவும் கூட சேர்ந்து போயிடும். ஸோ ரிலீஸ் டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் வந்து வாங்குறதுல, அதாவது 14 நாள்லாம் இல்லை ப்ரோ, அந்த கணக்கெலாம் இல்லை, நான் ப்ரீ ஆர்டரை எப்போயோ போட்டேன், ப்ரீ ஆர்டர்னு ஒன்று அவங்க ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணும்போதே நான் போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த 14 நாள் கணக்கெலாம் இல்லை, நீங்கள் எப்போனாலும் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரிலீஸ் டேட்டுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கணக்கு, ரிலீஸ் டேட்டுக்கு அப்புறமோ இல்லை ரிலீஸ் டேட் அன்னைக்கோ நீங்கள் வந்து கேட்குறீங்க அப்படின்னா
உங்களுக்கு வந்து இந்த 14 days அன்னையிலேருந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும். அதுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த ப்ரீ ஆர்டர் மேட்டரை வந்து ரீஃபண்ட் வாங்கிக்கணும். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது சரிங்களா. எக்ஸ்ட்ரா கண்டென்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணுறாங்க, ப்ரீ ஆர்டர் கண்டென்ட்லாம் எடுத்துருவாங்க, உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ இது ஒரு மேட்ரு. இதுவும் டவுன்லோட் பண்ணிருக்கூடாது, விளையாடி இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கணும் சரியா. இதுவும் ஒரு வேளை கேம் வந்து ஃபால்ட்டியாக இருந்தால் நீங்கள் ஃபால்ட்டியாக இருக்குன்ட்டு ரீஃபண்ட் வாங்கலாம். கேம் வந்து சரியில்லை, பக் இருக்குது, கிளிச் இருக்குது, அதில் வந்து இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னும் நீங்கள் வாங்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து கேம்ஸ் ஆட்ஆன்ஸ்க்கு சொல்லியிருக்கேன், சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்க்கு சொல்லியிருக்கேன், ப்ரீ ஆர்டர்ஸ்க்கும் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் வந்து அவங்க சொல்லியிருக்க ரீஃபண்ட் பாலிசி. இப்போ நம்ம கதைக்கு வருவோம். நான் வந்து என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, போன இயர் 2023 மார்ச் ஏப்ரல் போல் வாங்குகிறேன் PS5 ஃபஸ்ட் ஃபஸ்ட் அப்போ தான் வாங்குகிறேன் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு. அப்போ வந்து நான் RDR2 ஒரு கேம் வாங்கிடுறேன். அந்த கேமை வாங்கினே தவிர அந்த கேமை ஸ்ட்ரீம் பண்ணுறது எனக்கு டைமே கிடைக்கல. நான் தொடர்ந்து வேறு எதோ கேம் வந்து இது பண்ணிகிட்ருக்கேன், ஸ்ட்ரீம் பண்ணிகிட்ருக்கேன், போட்டுட்ருக்கேன். ஏன்னா PS+ சப்ஸ்கிரிப்ஷன் வேறு போட்டேன். அதனால் வந்து PS+ இருக்கிறத விளையாடுறதுக்கே எனக்கு டைம் கரெக்டாக இருக்குது, ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கே கரெக்டாக இருக்கே தவிர, தனியாக நான் PS+ இல்லாமல் காசு கொடுத்து வாங்கின இந்த RDR2 கேமை வந்து எனக்கு ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கான டைம் கிடைக்கல. அப்போ வந்து நான் செக் பண்ணும்போது தான் இந்த ரீஃபண்டுன்னு ஒரு விஷயம் இருக்குது, இவங்ககிட்ட வாங்க முடியும் கிளைம் பண்ணி அப்படின்றது தெரியும். அப்படி தெரிஞ்சதுக்கப்புறம் போய் செக் பண்ணி பார்க்கும்போது தான் இவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 14 days நீங்கள் வந்து கேமை வந்து ரீஃபண்ட் வந்து 14 days வாங்கினதுலேருந்து 14 days நீங்கள் வந்து கேமை ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். அதுவுமே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கக்கூடாது, டவுன்லோட் பண்ணி விளையாடி இருக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், கேமை வாங்கின உடனே சும்மா ஃபஸ்ட் வாட்டி வாங்கிட்டோமே அப்படின்றதுக்காக டவுன்லோடும் பண்ணிட்டேன். டவுன்லோட் பண்ணி ஜஸ்ட் உள்ளே போயிட்டு ஒரு 2-3 minutes கூட இருக்காது, உள்ளே போயிட்டு விளையாடிட்டு திரும்ப உடனே அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அதையும் பண்ணிட்டேன்னா 14 days தாண்டிட்டேன். ரெண்டுத்தையுமே அவங்க சொன்ன ரெண்டுத்தையுமே பண்ணிட்டேன், டவுன்லோட் பண்ணி விளையாடியும் விளையாடிட்டேன். அது 2 minutes தானோ விளையாடினது, விளையாடினது தான் விளையாடிட்டேன். அதே மாதிரி வந்து 14 days தாண்டிட்டேன். ஸோ வந்து ஃபோன் பண்ணி டால் ஃப்ரீ நம்பரில், அப்போ வந்து எனக்கு இந்த ரீஃபண்ட் பாலிசி போய் படிக்கிற அளவுக்கு எனக்கு தெரில, ஏன்னா இவங்க வந்து போட்டிருப்பாங்க நம்ம போய் படித்து பார்க்கலான்றது எனக்கு தெரில, இவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. டால் ஃப்ரீ நம்பரில் ஃபோன் பண்ணி கேட்கும்போது தான் அவங்க வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, இந்த டேர்ம்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் இது பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது, நீங்கள் மெயில் போடுறது வேஸ்ட்டு, உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படின்ட்டாங்க. ஸோ அப்படி சொல்லும்போது நான் என்ன பண்ண முடியும், சரி ஓகே அவ்வளோதான், இனிமேல் வந்து ஏதாவது கேம் வாங்குறோன்னா ஒருவேளை நம்ம மனசு மாறிச்சுன்னா 14 days பண்ணிக்கணும். அதே மாதிரி கேமை வந்து இன்ஸ்டால் பண்ணக்கூடாது, கவனமாக இருக்கணும். இன்ஸ்டால் பண்ணாமல் 14 days ஆகாமல் நமக்கு மாற்றணும்னா மாற்றிக்கணும், ரீஃபண்ட் வாங்கிக்கணுன்றத ரொம்ப கான்சியஸாக ஞாபகம் வச்சுக்கணும்னு வச்சுட்டு. அப்படி இருக்கிற பட்சத்தில் அதுக்கப்புறம் நான் நிறைய கேமு தனித்தனியாக வாங்கினேன், ஸ்பைடர்மேன் 2 வாங்கினேன், என்னென்னமோ கேம்லாம் வாங்கினேன், ப்ரீ ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஆனால் இப்போ ரீசெண்டாக நான் வந்து வாங்கின கேமுன்னு பார்த்தா, என்ன கேம் வாங்குறேன்னு பார்த்தோம்னா, நான் வந்து இந்த 2K23 அப்படின்ற இந்த கேமை வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன். பிளாக் ஃப்ரைடே ஆஃபரில் 2K23 இதுவையும் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன். இப்போ இங்கே பாருங்கள், இதில் வந்து நான் அந்த டிரான்சாக்ஷன் நம்பரை வந்து பிளர் பண்ணியிருப்பேன், அப்புறம் அக்கௌண்ட்டையும் பிளர் பண்ணியிருப்பேன். அதை தவிர்த்து உங்களுக்கு மற்ற டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து 3898 rupees இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸில் பாருங்கள், உங்களுக்கு வந்து இஏ ஸ்போர்ட்ஸ் FC24 ஸ்டாண்டர்ட் எடிஷன் PS4 அண்ட் PS5 FC24 அந்த ஃபுட்பால் கேம் இருக்குல்ல, அதை வந்து நான் வாங்கியிருந்தேன் 2249 rupees. கீழே 2K23 WWE வந்து கிராஸ் ஜென் டிஜிட்டல் எடிஷன் 1649 வாங்கியிருந்தேன். இது ரெண்டும் சேர்த்து வாங்கினேன் நான், கார்ட்டில் ரெண்டுத்தையும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு ஒன்றா வாங்கினதுனால எனக்கு ஒரே பேமெண்ட்டாக காட்டுது, 3898 rupees டோட்டலாக. ஸோ இந்த கேம் வாங்கிட்டேன். இதில் FC24 ஒன்றும் பிரச்சனை இல்லை, பக்காவாக இருக்குது, சூப்பர் கேமு, நான் நம்ம சேனலில் ஸ்ட்ரீம் கூட பண்ணிட்டேன். பட் இந்த 2K23 வாங்கினதுக்கான மெயின் ரீசனே நம்ம கம்யூனிட்டி, நான் கேமிங் சூப்பர் ஸ்டார் கம்யூனிட்டின்னு நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதில் இருக்கவங்க கூட டிஸ்கஸ் பண்ணி தான் இந்த 2K23 வாங்கணும். எதுக்காகனா மெயினாக இதை வாங்கினேன் மல்டிப்ளேயர் பண்ணுறதுக்காக, ஆன்லைனில் மல்டிப்ளேயர் பண்ணுறதுக்காக. நாங்கள் கம்யூனிட்டியில் இருக்க பீப்புளெலாம் ஒன்றா சேர்ந்து கோஆப் பண்ணி கேமிங் சூப்பர் ஸ்டாரில் கம்யூனிட்டி லைவ் பண்ணுறதுக்காக தான் வாங்கினது. இதை நான் ஆஃப்லைனில் விளாட்றதுக்கோ ஸ்டோரி கேம்பெயின் விளாட்றதுக்கோ நான் வாங்கலை. அப்படி இருக்கும்போது இதை வந்து ஆன்லைன் மல்டிப்ளேயர் விளையாடலாம் அப்படின்னு போகும்போது இது வந்து ஆன்லைன் மல்டிப்ளேயர் ஒர்க் ஆகலை.
டோட்டலாக ஒர்க் ஆகலை, செம டிசப்பாயின்மெண்ட்டு. நாங்களாம் என்னென்னமோ செட்டிங்ஸ்லாம் மாற்றி பார்க்குறோம், எதோ பண்ணி பார்க்குறோம், ஒன்றும் வேலையாகலை. யூடியூப்பில் போய் செக் பண்ணுறோம், ஏதாச்சும் செட்டிங்ஸ் எதனா சொல்லியிருக்காங்களா, நம்மளை மாதிரி வேறு யாருக்குன்னா வரலையான்னு பார்த்தா, வாங்கினதுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயமே தெரியுது. 2K23 இந்த ஆன்லைன் பிரச்சனை 90% எல்லாருக்குமே இருக்குது. ஏதோ லக்கில் ஒரு 10% வந்து அந்த கேம் வந்தால் உண்டு, மற்றபடி 90% நிறைய பேருக்கு இந்த ஆன்லைன் மல்டிப்ளேயர் ஒர்க் ஆகலை. WWE வந்து 2K23 90% ஒர்க் ஆகலை ஆன்லைன் மல்டிப்ளேயர். அப்படி இருக்கிறபோது நான் வந்து என்ன பண்ணுறதுனே தெரில, நம்மளும் வந்து விளையாடி விளையாடி ஒரு மாதிரி விரக்தியின் உச்சத்துக்கு போயாச்சு. அப்புறமா தான் சரி ஓகே இது ரீஃபண்ட் கேட்டு பார்க்கலாம். ரீஃபண்ட் எப்படி கேட்குறதுன்னு பார்த்தா, நான் 14 தாண்டிட்டேன், இந்த கேமை இன்ஸ்டால் பண்ணி விளையாடிட்டேன், ஆனாலும் இதை எப்படி கேட்குறது அப்படின்னு யோசிக்கும் போது, நான் வந்து இதுவுக்கு ஃபோன் பண்ணி சோனியோட டால் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி இது மாதிரி வந்து விஷயத்த சொல்கிறேன். நீங்கள் வந்து 14 நாளுக்குள்ளே தான் ரீஃபண்டு இது பண்ணணும்னு சொல்கிறீங்க, அதே மாதிரி வந்து கேமை வந்து விளையாடிடக்கூடாதுன்றீங்க, நான் ரெண்டுத்தையுமே பண்ணிட்டேன், ஆனால் இந்த கேமில் மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது, நான் வந்து இதை ஆன்லைன் மல்டிப்ளேயருக்காக தான் வாங்கினேன், அது ஒர்க் ஆகலை, இப்போ நான் என்ன பண்ணுறது, எனக்கு வந்து இந்த கேம் தேவையில்ல, எனக்கு கண்டிப்பாக ரீஃபண்டு வேணும், இது இது என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து குப்பை மாதிரி தான், என்னால் இந்த கேமை வந்து எந்த விதத்துலையும் எனக்கு யூஸ் கிடையாது பர்சனலாக, நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது, சார் அப்படி இல்லை, இந்த 14 வந்து ரீஃபண்டு வாங்கிக்கணும், 14 தான் வாங்கிக்கணும், அதுக்கு மேலே போனால் கொடுக்க மாட்டாங்கன்றதும், அப்புறம் வந்து டவுன்லோட் பண்ணி விளையாடி இருந்தால் கொடுக்க மாட்டாங்கன்றதும்லாம் கேமில் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான். கேமில் வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, கேம் வந்து ஃபால்ட்டாக இருக்குன்ற பட்சத்தில், அது வந்து 14 தாண்டி இருந்தாலும் சரி, நீங்கள் கேம் விளையாடி இருந்தாலும் சரி, உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் எலிஜிபிள் தான் அப்படின்னாங்க. அதை சொன்னவனுக்கு எனக்கு செம ஷாக்கு. அப்புறம் நான் வந்து PS5 இந்த ரீஃபண்ட் பாலிசியில் போய் திரும்ப ஒரு வாட்டி செக் பண்ணும்போது, வெப்சைட்டில் போய் பார்க்கும்போது, அவங்க சொன்ன மாதிரியே அன்டில் த ப்ராடக்ட் இஸ் ஃபால்ட்டி அப்படின்னு ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால நமக்கு தெரில, அதை தான் இப்போ நான் உங்களுக்கு என்னோடய விஷயத்தை பேச ஆரம்பித்ததுக்கு முன்னாடி உங்களுக்கு படித்து காமிச்சேன், எக்ஸ்பிளைன் பண்ணேன், தமிழ்லேயும் சொன்னேன். ஸோ அதை பார்த்தோன்னே எனக்கு ஓகே கான்ஃபிடென்ட் வந்துச்சு, எப்படியாச்சும் நம்ம ரீஃபண்ட் வாங்கிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நான் வந்து சோனிக்கு மெயில் போடுறேன். நீங்கள் சோனிக்கிட்ட வந்து ரீஃபண்ட் வாங்குறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை, உங்களுக்கு தெரியும் சோனினா யார் என்னன்ட்டு. ஸோ நான் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மெயில் போடுறேன், அவங்ககிட்டருந்தே ஒரு 6-7 ரிப்ளை வருது. கரெக்டாக சொல்லணும்னா 6 மெயில் 6 ரிப்ளை அவங்ககிட்ட ரிப்ளை இமெயில் வருது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உடனே நானும் மெயில் போட்டுடல, உடனே அவங்கள ரிப்ளை பண்ணிடல, நான் உடனே மெயில் போட்டிருப்பேன், அவங்ககிட்ட ரிப்ளை வர்றதுக்கு ஒரு டைம் பீரியட் எடுக்கும், அது வந்து 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 1 இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், டைம் எடுத்து தான் அவங்ககிட்ட ரிப்ளையே வரும். ஸோ ஃபஸ்ட்டு நான் மெயில் போடும்போது எப்படி தெரியுமா போட்டேன், நான் வந்து என்னோடய டிரான்சாக்ஷன் நம்பரு, அப்புறம் வந்து நான் என்ன கேம் வாங்கினேன், என்னோடய கேம் பேர், என்னோடய PSN ஐடி, எவ்வளோக்கு வாங்கினேன், இதில் என்ன பிரச்சனை, ஆன்லைன் மல்டிப்ளேயர் ஒர்க் ஆகலை, எனக்கு ரீஃபண்ட் வேணும், இவ்வளோதான் சிம்பிள். என்னோடய இந்த டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸு, கேம் நேமு, கேமோட ப்ரைஸு, எனக்கு வந்து இந்த அமௌண்ட் தான், இந்த தொகை வந்து எனக்கு ரீஃபண்ட் வேணும், அப்புறம் வந்து இதில் வந்து ஆன்லைன் மல்டிப்ளேயர் பிரச்சனையாக இருக்குது, இவ்வளோ தான் வந்து சிம்பிளாக தான் நான் முதல்ல மெயில் போடும்போது போட்டிருந்தேன், ரொம்பலாம் எதுவும் போடவே இல்லை. பட் அவங்க எப்படி ரிப்ளை பண்ணிட்டாங்கன்னா, இந்த சிஸ்டம் ரிப்ளை இருக்கும்ல, அதாவது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரிப்ளை வரும்ல, அவங்க இது பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, ஃபீட் பண்ணி வச்சுருப்பாங்க, அந்த சிஸ்டம் ரிப்ளை பண்ணிடுச்சு எனக்கு. அதாவது வந்து இதை வந்து ஒரு ஹியூமன் வந்து பார்த்து, அங்கே வந்து ஏதோ ஒரு வந்து கஸ்டமர் எக்ஸிக்யூட்டிவ் வந்து செக் பண்ணி இது பண்ணல. ஸோ வந்து அது சிஸ்டமைஸ்டாக அவங்க பண்ணி வச்சுருக்க ஒரு ரிப்ளை வந்துடுச்சு எனக்கு, ஆட்டோமேட்டிக் ரிப்ளை. ஸோ இதை ஃபோன் பண்ணி நான் திரும்ப டால் ஃப்ரீ நம்பரில் ஃபோன் பண்ணி, என்னங்க மெயில் போடுங்க கிடச்சிரும், நீங்கள் போட்டால் இது மாதிரி வந்திருக்கு ரிப்ளை என்னும்போது, சாரி சார் அது வந்து எல்லாருக்கும் அனுப்புகிற, பொதுவாக அனுப்புகிற மெயில், ஜென்ரல் அனுப்புகிற ரிப்ளை இமெயில், அதை வந்து உங்களுக்கு அவங்க சரியாக பார்க்காம போட்டுட்ருக்காங்க, நீங்கள் திரும்ப வந்து எலாபரேட் பண்ணி கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி திரும்ப இன்னொரு மெயில் போடுங்க, உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் கிடைக்கும் அப்படின்னாங்க. அப்போ நான் இன்னொரு இமெயில் போடுறேன், என்ன இமெயிலு, இது மாதிரி வந்து கைண்ட்லி லுக் இன் டு மை மேட்டர் ப்ராப்பர்லி அண்ட் ரிப்ளை மீ அஸ் சூன் அஸ் பாசிபிள், ஆக்சுவலி திஸ் கேம் 2K23 WWE 2K23
கிராஸ்டியன் டிஜிட்டல் எடிஷன் பிராக்கெட்டில் போட்டு இஸ் டோட்டலி அ ஃபால்ட்டி ப்ராடக்ட். திரும்ப வந்து ஆன்லைன் மல்டிப்ளேயர் கோஆப் மோட் இஸ் நாட் ஒர்க்கிங், ப்ளீஸ் சீ த ஸ்க்ரீன்ஷாட் பாப்அப் எரர் மெசேஜ், பிராக்கெட்டில் பாப்அப் எரர் மெசேஜ்னு போட்டிருக்கேன். பிலோ இன் திஸ் மெயில் அட்டாச்மெண்ட் டெஃபினெட்லி ஐ வாண்ட் மை மணி பேக், பிராக்கெட்டில் ருபீஸ் 1649 போட்டிருக்கேன். ஸோ இதுதான் நான் வந்து ரெண்டாவது வாட்டி அவங்களுக்கு மெயிலில் போடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் டென்ஷனாக இருக்க மாட்டேன், கோபப்பட்டிருக்க மாட்டேன், எதுவுமே பண்ணிட மாட்டேன். கரெக்டாக வந்து ப்ராப்பராக செக் பண்ணுங்கள், பார்த்துட்டு எனக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணுங்கள். ப்ராப்ளம் இருக்குது, எரர் மெசேஜ்னு நான் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிருக்கேன், ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸையும் நான் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட இமேஜையும் நான் அட்டாச் பண்ணி போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் இவங்க வந்து கொடுத்தாங்களான்னு கேட்டால் இல்லை. ஆ, அவங்ககிட்ட இருந்து என்ன ரிப்ளை வருதுன்னா திரும்பியும் வந்து அதே சேம், அதாவது வந்து இந்த பிரச்சனையை பற்றி அவங்க பேச ஆரம்பிக்கவே இல்லை, ஆரம்பிக்காமையே திரும்ப அதே சிஸ்டமைஸ்ட் ஏதோ ரிப்ளை தான். திரும்ப நான் டால் ஃப்ரீ நம்பர் கேக் கால் பண்ணும்போது, சார் நீங்கள் வந்து எப்படி சார் இது பண்ணீங்க, என்னென்னு மெயில் போட்டிங்கன்னும்போது நான் போட்ட மெயிலை அப்படியே படித்து காமிச்சேன், கரெக்டாக தான் சார் போட்டிருக்கீங்க, அப்புறம் ஏன் சார் உங்களுக்கு ரிப்ளை வரலன்னாங்க. தெரியலங்க, நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னோடனே, சரி அப்போ நீங்கள் அட்டாச்மெண்ட் என்ன அனுப்பிச்சிங்கன்னா இது மாதிரி அந்த எரர் காமிக்கிறத பாப்அப் எரரை வந்து நான் அட்டாச்மெண்ட் பண்ணி அனுப்பிச்சேன் அப்படின்னு. சரி ஓகே, அப்போ வந்து நீங்கள் வந்து வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க, இப்போ விளையாடிட்டே இருக்கும்போது டக்குன்னு அந்த எரர் வரும் மேலே, அதை வந்து நீங்கள் வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க அப்படின்னாங்க. சரி ஓகே, நான் என்ன பண்ணேன், நம்ம கமெண்டில் இருக்கவங்க கூட ப்ளே பண்ணும்போது ப்ளே ஆரம்பிக்கும் போதே ரெக்கார்ட் போட்டு ப்ளே பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த பாப்அப் ஆகிட்டு எரர் வந்துடும், எங்கள் ரெண்டு பேரால் விளையாட முடியாது, சேர்ந்து பிரித்து விட்றாங்க ரெண்டு பேரையும். நான் வந்து சிஸ்டம் கூட விளையாடுவேன், என் கூட கோவப் பண்ணவர் அவரு தனியாக வந்து வேறு ஒரு சிஸ்டம், அந்த கேமில் கம்ப்யூட்டர் வரும்ல, கம்ப்யூட்டராக வரும்ல பிளேயரு, அந்த கம்ப்யூட்டர் பிளேயர் கூட விளையாடிட்டு இருப்பா போல். ஸோ இது மாதிரி வந்து தனித்தனியாக கம்ப்யூட்டர் பிளேயர் கூட விளையாடுவோம், எங்கள் ரெண்டு பேரும் பிரித்து விட்றோம். ஆனால் பேர் வந்து நான் வந்து கேமிங் சூப்பர் ஸ்டார்னா என் கூட விளையாடுற அருண்னா அப்படியே காட்டும், அருண் கேமிங் சூப்பர் ஸ்டார்னே காட்டும், ஆனால் என் கூட விளையாடுறவர் அருணாக இருக்க மாட்டார், சிஸ்டம் பிளேயராக இருப்பார். ஸோ இதான் பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து வீடியோவாகவே ரெக்கார்ட் பண்ணி மூணாவது மெயிலில் நான் அனுப்புகிறேன், அதில் வந்து நான் என்ன மெயில் போடுறேன்னா அதான் சேம் அதே தான், த எரர் வில் அக்கர் இன் ஆன்லைன் கோஆப் ஆன்லைன் மல்டிப்ளேயர் பிராக்கெட்டில் ஆன்லைன் மல்டிப்ளேயர்னு போட்டு வீடியோ அட்டாச்சு எஸ் ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச்சு எஸ் இதெல்லாம் இப்போ நானே போட்டு நானே எஸ் போடுறேன், போட்டு ஐ டவுன்லோட் த ப்ளே ஸ்டேஷன் இந்த பிளே ஸ்டோர் PS5 ஸ்டோர் எஸ் ஐ டவுன்லோட் திஸ் கேம் வியா ஒயர்டு கனெக்ஷன் தஸ்ட் இஸ் அக்கர் வித் அதர் டைட்டில்ஸ் நோ, வேறு ஏதாச்சும் இது உள்ள இந்த பிரச்சனை இருக்கான்னு கேட்டால் நோன்னு போட்டேன். அப்புறம் எஸ்ஐஎம் ஆல்ரெடி பர்ஃபார்ம் பிலோ த மென்ஷன் ட்ரபுள் ஷூட்டிங் ஸ்டெப்ஸ், அவங்க வந்து ப்ரீவியஸாக அனுப்பிச்ச மெயிலில் வந்து ஆக்சுவலாக வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கீங்களா, ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணியிருக்கீங்களா அதெல்லாம் கேட்டுறாங்க இல்லையா, அதை வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ணி எஸ்ன்னு நானே மென்ஷன் பண்ணி நானே எஸ் போட்டேன்னா கீழே வந்து வேறு ஏதாச்சும் கேமில் அதர் டைட்டில்ஸ்னால் வேறு ஏதாச்சும் கேம்லேயோ இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு இந்த கேம்லேயோ வேறு ஏதாவது டைட்டில்லையோ உங்களுக்கு ப்ராப்ளம் வருதா இதே மாதிரி யாராவது வருதான்னு கேட்டால் நோன் போட்டேன். எஸ்ஐஎம் ஆல்ரெடி பர்ஃபார்ம் த அண்ட் ட்ரபுள் ஷூட்டிங் ஸ்டெப்ஸு என்னென்னு கேட்டால் நீங்கள் வந்து சேஃப் மோடை வந்து இது பண்ணுங்கள், அப்புறம் வந்து இன்னும் ஏதோ சில ஸ்டெப்ஸ்லாம் டெக்னிக்கலாக சொல்லியிருப்பாங்க அவங்க லிங்க் மூலயமா, அதெல்லாம் நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு, நான் அதையும் பண்ணி பார்த்துட்டேன், அதை பண்ணாலும் எனக்கு வரல. ஸோ அப்புறம் நான் என்ன பண்ணுறேன், அதான் ஐஎஸ்ஐ ஆல்ரெடி பர்ஃபார்ம்டு தான் பிலோ மென்ஷன் ட்ரபுள் ஷூட்டிங் ஸ்டெப்ஸ்ன்னு போட்டு திரும்ப அந்த எரர் மெசேஜ் காமிச்சதையும் நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டு அட்டாச் பண்ணிவிட்டு அனுப்பிச்சிட்டேன். இப்போயும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரீஃபண்ட் வரல. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நான் திரும்ப வந்து ஒரு மாதிரி வெறுப்பாயிட்டேன், நான் வந்து கேட்குறேன் ஹவு மெனி டேஸ் யூ கைஸ் ஆர் டேக்கிங் டைம் டு ரீஃபண்ட் மை மணி, இட்ஸ் நாட் ஃபேர், ஹவு லாங் இட் வில் பி, இமீடியட்லி ஐ வாண்ட் மை மணி பேக், ஐ கிவன் யூ ஐ கிவன் யூ ஆட் ஆல் த ப்ரூஃப் ஆஃப் திஸ் ஃபால்ட்டி கேம், தென் வை யூ டேக்கிங் ஸோ மச் டைம், ப்ளீஸ் ரீஃபண்ட் மை மணி இன் டு மை PSN அக்கௌண்ட், தென் ஐ வில் பர்ச்சேஸ் எனி அதர் கேம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மெயிலை தட்டி விட்றேன். சரியா, இந்த மெயிலையும் அதே ஸ்க்ரீன்ஷாட்டு வீடியோலாம் அட்டாச் பண்ணுறேன், ரிப்ளை இல்லை, சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. திரும்ப அவங்க என்ன சொல்கிறாங்க, ட்ரபுள் ஷூட்டிங் ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள், இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் வந்துடும். நான் வந்து ஒரே வரியில் அனுப்புகிறேன், எனக்கு நம்பிக்கை போய் இந்த டீட்டெயில்டு மெயிலுக்கெலாம் இவங்க வந்து பெருசாக வந்து இது பண்ண போகிறதில்ல,
நான் ரெண்டே வரியில் அனுப்புகிறேன். ஐ ஆல்ரெடி ட்ரைட் ஆல் மெத்தட்ஸ் யூ மென்ஷன் அபவ், நத்திங் கேன் ஹெல்ப், ப்ளீஸ் ரீஃபைண்ட் மை மணி அப்படின்ட்டு சிம்பிளாக ரெண்டே வரியில் அனுப்புகிறேன். இப்போ அதுக்கும் வந்து சேம் அதே வந்து அவங்க அமிச்ச ரிப்ளையாக அனுப்புகிறாங்க. இதுதான் கடைசி மெயில் ஆக்சுவலாக, இதை உன்னராடி படிக்கிறேன். கடைசி மெயில் நான் போடுது, ஐ பர்ஃபார்ம் ஆல் த ட்ரபிள் ஷூட்டிங் ஸ்டெப்ஸ் அவைலபிள் அண்ட் தென் டு ரீஆக்சஸ் த கேம் டு செக் பட் இட் கேன் நாட் ஒர்க். ஐ எம் ஸோ டயர்ட் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேட்டட், ப்ளீஸ் கிவ் த ரீஃபண்ட் மணி ஃபார் திஸ் கேம், இட்ஸ் ஓவர், திஸ் கேம் இஸ் நாட் ஒர்க்கிங், தட்ஸ் இட், மை மைண்ட் இஸ் வெரி டிஸ்டர்ப்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் கேம், ப்ளீஸ் மேக் எ ரீஃபண்ட் மணி அப்படின்னு சொல்லி போட்டேன்னா, இதுக்கப்புறம் தலைவங்கிட்ட வந்து ரிப்ளை வருது என்னன்ட்டு, திஸ் இஸ் ரெஃபரன்ஸ் டு யுவர் இமெயில் ஐடி டேட்டட் அப்படின்னு போட்டுட்டு, என்ன டேட் அமிச்சோனோ அந்த டேட் போட்டுட்டு, 17ஆம் தேதி அமிச்சிருக்கோம் போல் போட்டுட்டு, வி ஹவ் இன்வெஸ்டிகேட்டட் யுவர் இஷ்யூ அண்ட் வி கேன் சி த ட்ரபுள் ஷூட்டிங் வாஸ் அட்டம்ப்ட் டு ஐடென்டிஃபை த ப்ராப்ளம் ரிப்போர்ட்டட், அஸ் யூ ஹவ் பர்ஃபார்ம்ட் ஆல் த ட்ரபுள் ஷூட்டிங் அண்ட் ஐ ஹவ் அட்வைஸ்ட் தட் திஸ் ஹஸ் நாட் ரிசால்வ்டு த இஷ்யூ இன் திஸ் இன்ஸ்டன்ஸ், வி ஹவ் ரீஃபண்டட் திஸ் கண்டென்ட் அஸ் அப்ராப்ரியேட், the troubleshooting has been tested with no luck, the funds have been returned to the account wallet as you have used funds from your voucher top up to pay for this purchase avadin potturanga enna matter na na in the 1649 ku dhaan vaangena and amount ungalku thandirrom neenga na sonna troubleshooting steps la follow pannitinga appo ungalku work avala vera vadi illa naanga ungalku vandu kuduthurrom அந்த அமௌண்ட் வந்து உங்கள் வேலெட்டில் வந்து சேர்ந்துடுது, அதை வச்சு நீங்கள் வேறு எதனா வாங்கிக்கங்கன்ற மாதிரி ரிப்ளை. இதை பார்த்தவொடனே எனக்கு ரொம்ப ரொம்ப குஷியோ குஷி. எனக்கு வந்து ஒரு 3வது மெயிலு 2வது மெயிலெலாம் அனுப்புகிற வரைக்குமே எனக்கு என்ன தெரியுமா அங்கே தாட் இருந்துச்சு, நம்ம வந்து ட்ரை பண்ணுறோம், ரீஃபண்ட் வந்தாலும் ஓகே, காசு அவங்க திரும்ப கொடுத்தாலும் ஓகே, இல்லை அவங்க ஏதாச்சும் ஒன்று இதை மாற்றுங்க, இந்த செட்டிங்ஸை மாற்றுங்க, அதை மாற்றுங்கன்னு சொல்லி அந்த கேம் வந்து நமக்கு ஒர்க் ஆனாலும் ஓகே, நம்ம வந்து ஸ்ட்ரீம் போடலாம், ரெகுலராக வந்து 2K23 வந்து அடித்து நவுத்தலாம் ஸ்ட்ரீமில் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் யோசிச்சு வச்சுருந்தோம். கடைசியில் பார்த்தா அவங்க 4வது மெயில் 5வது மெயில் 6வது மெயில்னு அது அனுமார்வால் மாதிரி நீண்டுக்கிட்டே போக 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 எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப ஒரு மாதிரி வெறுப்பாயிட்டு, எனக்கு வந்து கேமே ஒர்க்காகவே வேணாம், எனக்கு கேம் மேலே உள்ள இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு, எனக்கு வந்து இதுக்கப்புறம் கேமே வர வேணாம், எனக்கு ரீஃபண்ட் வந்தால் போதும், ஒரு வேளை ரீஃபண்ட் வந்துச்சுன்னா கேமுக்கும் ரீஃபண்ட் வாங்கலாம் அப்படின்றத உங்கள்கிட்ட சொல்லலாம் பாருங்கள். இப்போ ரீஃபண்ட் வாங்கலைன்னா இப்போ நான் அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன்னா, ப்ரோ இவ்வளோ பண்ணியே ரீஃபண்ட் கிடைக்கல, அப்போ அது என்ன ப்ரோ, அது வேஸ்ட்டு தானே ப்ரோ அப்படின்ற மாதிரி இருக்கும் உங்களுக்குமே கேட்கும்போது. நான் ஒரு வேளை வந்து ரீஃபண்டை வாங்கிட்டு நான் வந்து உங்களுக்கு இது பண்ணுறேன் அப்படின்னும்போது அது டோட்டலாக வேறு கதை இல்லையா. அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரீஃபண்டு தான் வாங்குகிறோம், ரீஃபண்ட் கிடச்சிடணும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு போயிட்டேன். அப்படி போட்ட மெயில் தான் அந்த 3வது, 5வது மெயில் 6வது மெயில்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ரஸ்ட்ரேட்டாக இருக்குது, எனக்கு மெயிலை போட்டு போட்டு டயர்ட் ஆகிட்டேன் அப்படி இப்படின்னு அதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ வந்து அதெல்லாம் உண்மை தான், அப்படி தான் ஆனேன் நான். அதுக்கப்புறமா அவங்க ரீஃபண்ட் கொடுத்துட்டாங்களா. ஸோ இப்போ வந்து உங்கள் முன்னாடி இதை வந்து நான் பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். ஸோ வந்து அவங்க ரீஃபண்ட் ஆனது வந்து உங்களுக்கு காமிக்கணும்ல, 1 செகண்ட். இப்போ வந்து 1649 நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், 1649 பர்ச்சேஸ் பண்ணது ரீஃபண்டிங் வந்துருக்கு பாருங்கள். எனக்கு 18ஆம் தேதி இந்த ஜனவரியில் எனக்கு வந்து ரீஃபண்ட் ஃபார் WWE 2K23 கிராஸ் ஜென் டிஜிட்டல் எடிஷன் அப்படின்னு சொல்லி ருபீஸ் 1649 தெளிவாக இருக்குது. இங்கெல்லாம் 000 இருக்கும், கீழேயும் 0 இருக்கும், நடுவில் மட்டும் 1649 இருக்கும். இதுதான் எனக்கு வந்து ரீஃபண்ட் கிடச்சிது. இது நான் என்னோடய PS5 கன்சோல்லேருந்து எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டு, ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி ஸ்க்ரீன்ஷாட் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஒரு வழியாக அக்கௌண்ட்டுக்கு வந்து 1650 ரூபாய் வந்தது மக்களே, எனக்கு வந்து ரீஃபண்ட் கிடச்சிச்சு. ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக ரீஃபண்ட் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் எந்த டேட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாமா, பர்ச்சேஸ் பண்ண டேட் எங்கே போட்டிருக்கு, 17ஆம் தேதி நான் வந்து நவம்பரில், 11னா நவம்பர் தானே, நவம்பரில் 17ஆம் தேதி நான் வந்து இந்த கேமை வந்து பிளாக் ஃப்ரைடே ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணுறேன். நவம்பரில் எனக்கு ரீஃபண்ட் கிடைக்கிறது எப்போது, நவம்பரில் வாங்கி ஜனவரியில், இந்த வருஷம் ஜனவரியில் தான் எனக்கு ரீஃபண்ட் கிடைக்கிது 18ஆம் தேதி. கிட்டத்தட்ட என்கிட்ட வந்து ஒரு 2 மந்த்ஸோ 3 மந்த்ஸோ கிட்ட இருந்திருக்கு கேமு. ஸோ வந்து மேட்ரு என்னென்னா,
இதுக்கு நடுவில் நான் வந்து இந்த கேமை வந்து விளையாடி இருந்தாலும் கேம் ஃபால்ட்டாக இருக்கிறதுனால அவங்க எனக்கு ரீஃபண்ட் கொடுத்துருக்கணும் தான். இந்த கேமை வந்து நான் இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டுமே விளையாடினே தவிர இது இன்னைக்காச்சும் ஒர்க் ஆகுதா, இதை சரி பண்ணிட்டோம் நாளைக்காச்சும் ஒர்க் ஆகுதா அப்படின்னு இந்த ஆன்லைன் கோப் ஒர்க் ஆகுதான்னு பார்க்கறதுக்காக தான் இதை விளையாடி விளையாடி பார்த்தனே தவிர ஒரு வாட்டி கூட ஒரு ஸ்டோரி கேம்பெயினாச்சும் விளையாடுவோம் அதையாச்சும் ஸ்ட்ரீம் போடுவோம் அப்படின்னு நான் விளையாடவே இல்லை. நான் ஸ்டோரி கேம்பெயினும் ஸ்ட்ரீம் பண்ணல. அதுக்கப்புறம் ரீஃபண்ட்லாம் வந்ததுக்கப்புறம் ஃபீல் பண்ணேன், சே அட்லீஸ்ட் நம்ம வந்து ஸ்டோரி கேம்பெயினாச்சும் ஸ்ட்ரீம் பண்ணியிருக்கலாமே, நம்ம வந்து என்னது அட்லீஸ்ட் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் விளையாடியாச்சும் இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்ன பண்ணுறது, நமக்கு அந்த நேரத்தில் ஏதோ ஒன்று நமக்கு வந்து ரீஃபண்ட் கிடச்சா போதும் அப்படின்னு எனக்கு அந்த கேம் மேலே உள்ள இன்ட்ரெஸ்ட்டும் இந்த ஆன்லைன் கோப்புக்காக தான் வாங்கினது. அது வரலன்னொடனே நமக்கு அதில் இருக்க இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு, அதனால் பண்ணல. ஸோ மேட்ரு என்னென்னா மக்களே, பார்த்துட்ருக்கவங்க யாராக இருந்தாலும் சரி, PS5 வச்சுருக்கீங்க, நீங்களும் கேம்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரிப்ஷன் போடுறீங்க, இல்லை ப்ரீ ஆர்டர் பண்ணுறீங்கன்னா நான் சொன்ன மெத்தடை யூஸ் பண்ணி நீங்களும் வந்து ரீஃபண்ட் வாங்கலாம், 100% வாங்கலாம். கீழே வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து டால் ஃப்ரீ நம்பரு கொடுத்துட்றேன், அந்த கஸ்டமர் கேர் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு நீங்கள் இது மாதிரி வந்து ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கலாம். சோனியோட மெயில் ஐடியும் கொடுக்குறேன் கீழே வந்து நான். ஸோ நீங்கள் வந்து அந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து ரீஃபண்டு கிடைத்து விடும். ஸோ வந்து கண்டென்ட் என்னன்றத நான் எனக்கு இருக்க பிரச்சனைக்கு நான் என்ன மாதிரி வந்து மெயில் போட்டேன் அப்படின்றத உங்களுக்கு வந்து இங்கிலீஷ்லேயே கம்ப்ளீட்டாக ஒரு ஒரு மெயிலும், அதாவது ஃபஸ்ட் மெயில், செகண்ட் மெயில், தேர்ட் மெயில், ஃபோர்த் மெயில்னு கடைசியாக நான் போட்ட மெயில் வரைக்குமே நான் என்னென்ன போட்டேன்னு கம்ப்ளீட்டாக நான் வந்து ரீட் பண்ணியே காமிச்சிட்டேன். ஸோ நீங்கள் அதே கான்டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து மெயிலை வந்து டைப் பண்ணி அனுப்பலாம். நீங்கள் அது என்ன மெயில்னு பார்க்கணும்னா ரீவைண்ட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் எதுக்கு அதை டெக்ஸ்ட்டாக போடலன்னா சில பேருக்கு வந்து அந்த கான்டெக்ஸ்ட் வந்து மாறும், டோட்டலாக மாறும், உங்களுக்கு வேறு ஒரு பிரச்சனையாக இருக்கும், வேறு ஒரு இஷ்யூவாக இருக்கும். அதுக்கு வந்து நான் போட்ட அதே மெயில் வந்து செட் ஆகாது, நான் போட்ட அதே சப்ஜெக்ட் வந்து செட் ஆகாது. அதனால தான் நான் அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட்லாம் உங்களுக்கு காமிக்கல, கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த மெயில் என்ன டைப் பண்ணி அமிச்சன்றதை போடல, அதுக்கு பதிலாக நான் அதை வாயில் ரீட் பண்ணி காமிச்சிட்டேன். ஸோ உங்களுக்கு எனக்கு இருக்கிற அதே பிரச்சனை தான் உங்களுக்கு இருக்குது, எனக்கு இருக்கிற மாதிரியான ஒரு இஷ்யூ தான் அப்படின்னா நீங்கள் நான் யூஸ் பண்ண அதே மெயிலோட வார்த்தைகளை சென்டென்ஸை கூட நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக ரீவைண்ட் பண்ணி பார்த்து எந்த மெயில் போட போகிறீங்களோ, ஃபஸ்ட்டு மெயில், செகண்ட் மெயில், தேர்ட் மெயில் நான் ஒன்றுனா சொல்லியிருப்பேன், அதை பார்த்து நீங்கள் டைப் பண்ணி மெயிலை போட்டு ரீஃபண்டாக வாங்கிக்கோங்க. எனக்கு அதான் நான் சொல்கிறேன், கடைசியாக வந்து ரீஃபண்டு கிடச்சிட்டா ரீஃபண்ட் கிடைக்கிறத இவங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு. ஏன்னா நான் வந்து இந்த ரீஃபண்டுக்கு வந்து கிடைக்குமா கிடைக்காதான்னு நான் யூடியூப்பில் தேடும்போது ஒரே ஒருத்தர் கூட இது மாதிரி நான் ஒரு கேம் வாங்கினேன், அந்த கேமை வந்து நான் வந்து ரீஃபண்ட் வாங்கியிருக்கேன், இது வாங்கின டேட்டு, இது ரீஃபண்ட் எனக்கு கிடைச்ச டேட்டு அப்படின்னு சொல்லி பர்ச்சேஸ் டேட்டு ரீஃபண்ட் டேட்னு காமிச்சதும் இல்லை. முதல்ல ரீஃபண்டுன்னு ஒரு விஷயம் இருக்குதுன்னு யாருமே வீடியோ போட்ட மாதிரி நான் தேடி பார்த்த வரையில் எனக்கு கிடைக்கல. நான் எப்போ சொல்கிறேன், போன வருஷம் மார்ச் மாதம் சொல்கிறேன், ஃபஸ்ட்டாக RDR2க்கு ரீஃபண்ட் வாங்கணும்னு நினச்சேன்ல, அப்போவே சொல்கிறேன், அப்போவே தேன்னா அப்பயும் கிடைக்கல. அதுக்கப்புறமா இந்த கேமுக்கு வந்து நான் நவம்பர் மாதத்தில் தேடும்போது 2K23 அப்போயும் எனக்கு யூடியூப்பில் எந்த விதமான வீடியோஸோ கண்டென்ட்டோ என் கண்ணில் படலை. அதுக்கப்புறமா நான் ஒரு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு ரீஃபண்டு கிடச்சிட்டா போதும், இந்த கேமே ஒர்க்காகவே வேணாம், ஒரு வேளை லக்கிலி இந்த கேம் வந்ததுன்னா கூட எனக்கு வர தேவையில்லை, இது ஒர்க் ஆகாமையோ போட்டோம், எனக்கு ரீஃபண்ட் கிடைக்கட்டும். ரீஃபண்ட் கிடைச்சா சோனியில் கன்ஃபார்மாக வந்து நீங்கள் ப்ராப்பரான உங்களுக்கு ரீசன்ஸ் இருந்தது அப்படின்னா அவங்க சொன்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அந்த அதுக்கு உட்பட்டு தான் உங்களுக்கு வந்து இஷ்யூஸ் இருக்குது, இது ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னும்போது உங்களால் ரீஃபண்ட் வாங்க முடியுன்றத ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துட்டேன். அது நடந்தும் நடந்துச்சு, உங்களுக்கு வந்து காமிச்சிட்டேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து இப்போ வந்து ரீஃபண்ட் பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கோன்னு நம்புகிறேன். அதே மாதிரி வந்து நீங்கள் இது வரைக்கும் ஏதாவது ரீஃபண்ட் வாங்கியிருக்கீங்களா, அதாவது PS5 கேம் பர்ச்சேஸ் பண்ணி டிஜிட்டலாக கேம் நான் வந்து ஆஃப்லைன் ஸ்டோரில் சோனி சென்டர் போயிட்டோ, சோனி ஷோரூம் போயிட்டோ, இல்லை ஏதாவது ஒரு கேம் ஷாப்பில் போயிட்டு ஃபிசிக்கல் சிடி பை பண்ணிட்டோ அவங்ககிட்ட சிடி மாற்றினதோ இல்லை ரீஃபண்ட் வாங்கினதோ நான் கேட்கல, அது கிடையாது. அதுக்கான வீடியோ இது இல்லை. நான் சொல்கிறது வந்து PS5 டிஜிட்டலாக PS ஸ்டோரில் ஒரு கேமையோ ப்ரீ ஆர்டரோ சப்ஸ்கிரிப்ஷனோ ஏதோ ஒன்று போட்டுட்டு, கேம்னே வச்சுப்போமே ஏதோ ஒன்று போட்டுட்டு, நீங்கள் வந்து இது மாதிரி ரீஃபண்ட் வாங்கியிருக்கீங்களா, உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒன்று, ரெண்டாவது இந்த வீடியோ பார்த்துட்டு ப்ரோ எனக்கு இப்படி ஒரு கேம் இருக்குது வாங்கினேன், இப்போ தான் வாங்கினேன், ஒர்க் ஆகலை எனக்கு, அது
எனக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது தெரிஞ்சுன்னா நான் முதலே வாங்கியிருப்பேன். இப்போ நான் போய் வாங்க போகிறேன் ப்ரோ, இப்போ போய் நான் மெயில் போட்டு ரீஃபண்ட் கேட்க போகிறேன், கிளைம் பண்ண போகிறேன் அப்படின்னு யாராச்சும் வாங்க போகிறேன் அப்படின்ற ஒரு மோடில் இருந்தீங்கன்னா, அவங்களும் எந்த கேமை வந்து ரீஃபண்ட் கேட்டு வாங்க போகிறீங்கன்றத அவங்களும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா, அது என்னன்றதை சொல்லுங்கள். ஸோ வந்து ரீஃபண்ட் வாங்கணும் சரி, வாங்க போகிறவங்களும் சரி, இல்லை எனக்கு இதெல்லாம் பெருசாக நம்பிக்கை இல்லை ப்ரோ, உங்களுக்கு கிடச்சிருச்சு பட் கிடைக்குமான்றது தெரியலையே, இது நீங்கள் சொல்கிறத பார்த்தாலே பெரிய ப்ராசஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணால் தான் அதுலேருந்து இன்னும் நிறைய டவுட்ஸு உங்களுக்கும் வரும், எனக்கும் வரும், எனக்கு ஒரு அதுலேருந்து ஒரு 10 கேள்வி வரும், நான் இன்னும் ஓகே அதுக்கு ஒரு வீடியோ பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கும் நான் ஒரு வீடியோ பண்ணுவேன். ஸோ வீடியோ பார்க்குறவன் கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணாமல் போயிடாதீங்க. அண்டு இந்த வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலை இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிவிட்டு நம்ம போடுற வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜ், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல் எல்லாமே இருக்குது, அதெல்லாம் வந்து கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிட முடியுமா, அதுலேயும் நம்ம சேனல் அப்டேட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு முடியும். லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கும் கேம் பிளேக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. லக்ஷ்மி கிஃப்ட்ஸ் அண்ட் ஃப்ரேம்ஸ் ஆட் பார்த்துருப்பீங்க, நம்மளோட ஓன் கிஃப்ட் ஷாப், உங்களுக்கு வேணுன்ற கிஃப்ட்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபார் PS5 யூசர்ஸ் கட்டாயம் பார்க்க வேண்டிய வீடியோஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மை கேமிங் செட்டப் வீடியோஸ் தமிழ் பிளேலிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அப்புறம் PS+ 2024 தமிழ் பிளேலிஸ்ட்னு பிளேலிஸ்ட் இருக்குது. இது எல்லாத்தையும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், அதுலேயும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த பிளேலிஸ்டெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ இந்த கண்டென்ட் எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சோ அதே மாதிரி இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வீடியோஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டில், அதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு 4K கேமிங்கில், PS5 கேமிங்கில் உங்களை வந்து சந்திக்கும் வரை அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ராமச்சந்திரன் ஃப்ரம் கேமிங் சூப்பர் ஸ்டார். நன்றி 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 மக்களே. Wanna be the greatest, everybody on the fake shit, I look around and feel like everybody is the fakest, I make this, every day and I'm impatient, hoping one day I blow up from the basement, statement, the top is so vacant, I don't need shit that I think is amazing, waiting for my day when I'm playing, sold out shows for 1,000 faces, ayy, give me that crown, get in my way and you'll be put down, it ain't your place, no, this my town, if I want